सदगुरु साईनाथ महाराज की जय। இந்த வெற்றி வந்து அவருடைய தந்தையாருக்கும் தாயாருக்கும் ஒரு ஆரமாக அவர் சாற்றுகின்ற, எப்படி வந்து ஒரு தந்தைக்கு மகன் வந்து ஆற்ற வேண்டிய நன்றி, அவன் வாழுகின்ற காலத்திலேயே அவர்கள் வந்து அதற்கு ஒரு உச்சக்கட்ட நிலையை அவர்கள் சென்று அதற்கான சேவைகளையும் தொண்டுகளையும் செய்தவருடைய மகனாக அவர் இருந்திருக்கின்றார்கள். இன்றைக்கி தொண்டு சேவை செய்கிறது வந்து ரொம்ப நம்ம குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசணும். ஒவ்வொருவரும் அவருடைய கணிப்பில், இப்போ ஐயா ஒரு விஷயம் பேசினார், புருஷோத்தம் ஐயா ரொம்ப பழக்கம், சாது பாபு இதெல்லாம். இப்போ என்னன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், பிறர் உண்டு மகிழ கண்டு கழிக்கிற அந்த விஷயம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இந்த மாதிரி கண்டு கழிக்கிற இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நாம் என்ன ஒரு விஷயம்னா, ஒருவரை ஒருவர் கைப்பிடித்து தூக்கி உயர்த்தி நிற்கின்ற அந்த ஒரு விஷயத்தை இந்த முதல் குடி மூத்த குடின்னு சொல்லுது. அந்த முதல் குடி யார் என்று நாமளே முடிவு செய்துக்கலாம், மூத்த குடி யார் என்று. இது மழை மதம் மொழி இன கலாச்சாரம் ஆன்மீகம் அரசியலற்ற ஒன்று, அதை நாங்கள் ரொம்ப தெளிவாக எல்லா இடத்துலையும் கடைபிடிக்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால், இப்போ ஐயா ஒரு சின்னதாக ஒன்று சொல்கிறாங்க, மிட்டாய் கடலை வகை ரொம்ப சின்ன விஷயம், அதை ஒரு வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும், எப்படி எல்லாம் எவ்வளோ சின்னதாக ஒன்று சின்னதாக யோசிக்கிற ஒரு விஷயம். அப்புறம் இந்த குழந்தை இப்போ கடைசியாக ஒன்று பேசுனாங்க பாருங்கள், இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு ஒரு உறுதி சொல்லியிருக்கலாம், நாங்கள் எல்லோரும் ஒரு கிலோ நெல்லிக்காயை வாங்கிக்கிறோம், அதுதான் முதல் கொடியோட. கைத்தட்டுங்க அவங்களுக்கு, அவங்க நெல்லிக்காயை வந்து நீங்கள் எவ்வளோ நெல்லிக்காய் இருந்தாலும் எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் அதை ஊறும் காயாக இல்லாமல் அன்றைக்கே தினமே சாப்பிட்றோம், நாங்கள் அதுக்கு ஒரு சிறந்த விலையை கொடுங்க, தேங்காய் அந்த மாதிரி. இப்போ இன்றைக்கி எதெல்லாம் முன்ன வானானாங்களோ அதெல்லாம் வேணும்னு இருக்குது. இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆரோக்கியமான பெரிய விஷயம் என்னவென்றால், நல்ல பாடகர், நல்ல கவிஞர், நல்ல முதலாளி, நல்ல திறமசாலி எல்லாமே இதில் இருக்கிறாங்க. அதுக்காக நமக்கு நாமே ஒரு கைத்தட்டுவோம். இது ஏன் அந்நிய நாட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா, நாமெல்லாம் உயர்ந்தவர்கள். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தான பதவி இன்றைக்கி கூகுள் பிச்சை மாதிரி இன்றைக்கி ஒருத்தர் கிடச்சிருக்குது. இப்படி ஏன் கிடைக்கிது நமக்குன்னா, நாம் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து அவங்கள நம்மளை அவங்க பார்க்க முடியல. அவங்களுடைய இந்த டிஸ்டன்ஸ், அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், கோடிட்ட இடம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்தியாவினுடைய தலைநகரம் அப்படின்னா தெரியுது, அதில் எழுதுனா ஒரு மார்க் கிடைக்கும், அப்படி இல்லை. தலைநகரத்துக்கு நாம் போகணும். நாம் ஒவ்வொரு கிராமங்களையும் தலைநகராக மாற்றுவோம். நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். இன்றைக்கு என்னவென்றால், இந்த முதல் குடி மூத்த குடி என்பது என்னவென்றால், நாம் நமக்கு கொடுக்கக்கூடிய, நமக்கே நம்மளை அங்கீகரித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இன்றைக்கு அதற்குரிய கணினி வழியாக மற்ற இதர விஷயங்களும் பறந்து விரிந்திருக்கிறது. எனவே எந்த விஷயம் இன்றைக்கி இவங்க சொல்கிற விஷயத்தை எப்படி அச்சமில்லாமல், எனக்கிட்ட இந்தந்த பொருள் இருக்குது, நான் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறேன், நிறைக்கு நமக்கு இருக்கிற சின்ன சின்ன தேவைகள் எல்லாம் முதல் குடி மூத்த குடி நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கரமாக இணைந்து இதை வெற்றிகரமாக செய்வோம் என்று கூறிக்கொண்டு, இப்பொழுது ஆந்திராவிலிருந்து நமக்கு திருக்கரம் நீட்டுகிறார்கள். சுந்தர தெலுங்கில் பாட்டை சேர்த்த தமிழை கூட சுந்தர தெலுங்குன்னு சொல்லக்கூடிய பரந்த மனசு, அவரை அனைவரும் வரவேற்று. அசோக்குமார் என்பது வந்து என்னென்னா, அசோக சின்னத்தில் எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா கொடியில் ஒரு சின்ன சக்கரம் இருக்கும், ஆனால் கலர் தான் தெரியும், அவர் ஒரு சக்கரம், அதனால் நம்மளை சுழற்றுறாரு. நம்ம எல்லாம் இணைந்து செயல்படுவோம். வாழ்க வளமுடன். ஓம் நமக் சிவாய, ஓம் சாய்ராம்.